பிரேஸ் த லார்ட். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்புள்ள தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி இயேசப்பா. உன் வேதத்துள்ள அதிசயங்களே நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களே தந்தள்ளோம். இயேசு மூலமாய் ஜெசரே ஜீல நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு தியானிக்கிறது வேத வசனம் சங்கீதம் 126:5. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அல்லந்த ஒரு குட்டி கதை கேட்போமா? ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி கண்ணீரோடு கஷ்டத்தோடு விதைச்சிட்டு இருந்தாங்க. விதைச்சிட்டே இருந்தாங்க. நாளுக்கு கழிந்து திடீர்னு இடி மழை பெஞ்சது. அவங்க தானியங்கள் எல்லாம் அழிந்து போனது. ஆனால் அவங்க நம்பிக்கை அவங்க உடல, அவங்க திருப்பியும் அவங்க கண்ணீர் விட்டு கஷ்டத்தோடு விதைச்சாங்க விதைச்சாங்க. ஒரு நாள் நல்ல செழிப்பா அது வளர்ந்துச்சு. ஆச்சப்படுற அளவுக்கு அது வளர்ந்துச்சு. ஏசப்ப ஆசு வச்சனால. அதே போல் நீங்கள் கண்ணீர் விட்டுருப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் சமாதானம் வேணும், உங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெயித்து இருப்பீங்க. பிள்ளைங்க வேலை வேணும்னு அங்கே சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் ஜெபிச்சது வீண் போகாது. ஏசப்பா உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் அவங்க கண்ணீருக்கு பதில் கொடுப்பா. இப்போ நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்புள்ள தகப்பனே, இந்த வசனத்தை படி அதிக பேர் கண்ணீரோடு இருப்பாங்க ஏசப்பா. அவங்க கண்ணீரை நீங்கள் காணுங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்க கஷ்டத்தோடு இருப்பாங்க ஏசப்பா. ஏசப்பா ப்ளீஸ் ஏசப்பா அவங்க கண்ணீரை காண்க. அவங்களுக்கு ஒரு விடலி தாங்க. அன்னைக்கு போய் ஆயசப்பா அவங்க கொரோனானாலே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. கண்ணீரோடு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் உங்கள் சுக கரங்கள் வெளிப்பட்டு அவங்க கண்ணீரை நீங்கள் காண்கிற தேவன். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அடுப்பாள். நீங்கள் மட்டும் தேசங்க ஏசி மொழி ஜெப்ஸ் ஜீவில் நல்லதாவே, ஆமென்.